prisión name? Narayan. Narayan. எனக்கு வந்து குளிர் கோதுக்கும் செமையா பசிக்க ஆரம்பிச்சு. ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. குட் மார்னிங். ஹலோ ஹலோ. வாங்க. Come on, come on, come on. Sit, sit. Yeah, this is okay. Go, Eliva. What a swan berry pile, Eliva. Senna. Hello, guys, this is Cherry, and welcome back to the channel. And beautiful our morning. We have a ரூமுக்கே வந்து ஸோ ஆக்சுவலாக வந்து என்ன பிளானாக இருந்ததுன்னா வந்து இங்கேருந்து ஒரு பார்டர் இருக்குது சில்லிக்கு, அந்த பார்டர் வழியாக கிராஸ் பண்ணி போகிறதா தான் பிளானாக இருந்தது. பட் ஸ்னோஃபால்னால வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்டர் எல்லாமே க்ளோஸில் இருக்கான் கீழே. ஸோ கீழே ஒரு பார்டர் சொன்னாங்க, விச் இஸ் லைக் அந்த சைடு போய் போகிறதுல ஒரு யூஸும் இல்லைன்ற மாதிரி வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதை விட்டுட்டு பேசாமல் இங்கேருந்து ஒரு 20 hours ஜேர்னி நினைக்கிறேன், 500 kilometers. ஆனால் வந்து 20 hours காமிக்குது. செவன் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு அர்ஜென்டினியன் டெஸ்டினேஷனு, அந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம், போயிட்டு வந்து அங்கே வந்து நம்ம பிரேக் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். பட் அது வந்து 2 days பண்ணால் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரோட்ஸ் எப்படி இருக்குது, என்ன கண்டிஷன், எதுவுமே சுத்தமாக ஐடியா கிடையாது. அதனால் எதுவாக இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்புனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். இங்கே நிறைய பைக்கர்ஸுடைய ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, நம்மளும் வந்து நம்மளுடைய ஸ்டிக்கர் ஒட்டிடுவோம் போகிறதுக்குள்ள. டைகர் கா ஹுக்கும். எங்கே ஓட்டுறது, எங்கே ஓட்டுறது, ஸ்பேஸ் இல்லைங்க, எங்கே ஸ்பேஸ் இருக்குது. பாய் 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 பாய். இதுதாங்க சமஸ்யா பண்ணி இந்த வீடு. அண்ட் புதுசாக இந்த வீடியோ டைரெக்டாக பார்க்குறவங்களுக்கு இந்த ஊர் பேர் வந்து சல்லா சால் மால், சோல்மால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் பேர். கைண்ட் ஆஃப் ரூட் 40 அப்படின்ற அந்த ரூட்டில் மிடில் ஆஃப் த வேல இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நம்ம இருக்கோம். நேற்று வந்து ரூட் 40 பாதி ரூட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து ரூட் 40 முழு ரூட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரூட் 40 எதுவுமே இல்லை, வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் டேஞ்சரஸ் ரோட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஊர் கைஸ். No fuel? Tiene la fila. La fila? Okay. சுத்திக்கிட்டு வர சொல்லல, இங்க வந்து லைன் நிக்குது. சோ நாங்க வந்து அங்க ஷார்ட்கட்ல வந்து பத்தின வந்து போய்டோம். அதுதான் வந்து பாத்தினா பிரச்சனை. இப்போ நான் கூட இதோ பார்க் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா பெட்ரோல் போறதுக்கு லைன் நிக்குது பாஸ். போயிடும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3822 அர்ஜென்டினா பேசோஸ்க்கு வந்து இப்போ ஃபியூல் போட்டிருக்கோம், 18.8 liters. What is your name? Narayan. Narayan. Yes, great. I'm from Argentina. La Plata, Buenos Aires. Great. Los vi, bueno, voy a hablar en español, los vi, me emocioné, así que en algún momento yo quisiera viajar a India. Gracias. ஓகே கைஸ், இன்றைக்குடைய டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 575 kilometers, 6 hours சொல்லிட்டு காட்டுது. பட் ஆனால் கூகுள் மாதாஜி நமக்கு 6 hours காட்டல, 10 மணி நேரம், 11 மணி நேரம் காட்டுது. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா ஈவினிங் 5 o'clock வரைக்கும் ரைட் பண்ணலாம், அதுக்கப்புறம் எந்த ஊர் வந்து நம்மளுக்கு வருதோ அந்த ஊரில் வந்து நம்ம ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ரோட்ஸ் வந்து ஆஃப் ரோடாக இருந்ததுன்னா ஆல்ரெடி ஸ்டார்டிங்கே பார்த்தீங்களா ரோடு எப்படி இருக்குன்னு. ஸோ அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமாயிரும் நம்ம வந்து அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஆதலால் 5 மணி வரைக்கும் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பிரேக் எடுக்க போகிறோம். அது எந்த ஊருன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது. சார் இந்த பார்டர் ஓப்பனில் இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது, சரன்னு போயிட்டுருக்கலாம். அது இல்லாமல் வந்து லீஜன் நேஷ்னல் பார்க்னு சொல்லிட்டு ஒரு பார்க் இருக்குது, ஒரு பார்க் ஒன்று இருக்குது, அந்த பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்டர் இஸ் க்ளோஸ்ட்,
இது வந்து நமக்கு அந்த அளவுக்கு குளிரா இல்லல ஆனா வந்து இது வந்து வின்டர் டைம் உங்களுக்கு ரொம்ப ஹை ஆல்டிடியூடா இருக்கு பாத்தீங்க அந்த இடத்துல எல்லாம் மட்டும் ஸ்னோ பெய்யுது திடீர்னு வந்து ஸ்னோ குறையுது குளிர்ச்சோ குளிர்லயோ அதெல்லாம் மேட்டர் இல்லை உங்களுக்கு வந்து இது வந்து வின்டர்ன்றனால ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் ஃபுல்லாக வின்டராக இருக்கும் 6 மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு சம்மராக இருக்கும் நம்ம ஊரெல்லாம் வந்து டிசம்பர் அந்த மாதிரி டைமில் வந்து சம்மராக இருக்கும் சாரி வின்டராக இருக்கும் பட் உங்களுக்கு டிசம்பர் அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வேர்ல்டு ரைட் பண்ணும்போது நம்ம பார்த்துட்டோம் இது வின்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஏன் வந்தோம் அப்படின்னா வேறு வழி கிடையாது நம்ம வந்து ஷிப்பிங்காக இருக்கட்டும் அந்த ப்ராசஸ்லாம் இருக்குல்ல ஸோ ஆஸ் பர் பிளான் வந்து போனோம் அப்படின்னா இந்த மாதிரி கிளைமேட்டு அதெல்லாத்தையுமே வந்து பொருட்படுத்தாமல் போனால் மட்டும்தான் முடியும் ஸோ டைம் பார்த்து இந்த கிளைமேட்டில் தான் இப்போ தான் போகணும் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது ஸோ சில இடத்துல வந்து ஆஃப் சீசன் போயிடுவோம் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சீசன் டைமாக இருக்கும் கைண்ட் ஆஃப் இது வந்து ஒரு லைஃப் மாதிரி இல்லை நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வீடு ஆஃபீஸ் அப்படின்னு இருக்காங்களோ அது மாதிரி ரைடு எதனா ஒரு இடத்துல ஸ்டே அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலு அதனால் எதுவுமே வந்து எங்களால் பிளான் எங்களுக்கு தெரிஞ்சாலும் எங்களால் வந்து அந்த இதுக்கு பண்ண முடியலன்னா முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுவோம் முடியலன்னா வர வழியில் ஆஃப் சீசன் இந்த மாதிரி வின்டர் டைம் அதுன்னு எது வந்தாலும் போய் தான் ஆகணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூஎஸ்ஆல் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ரோடு கிட்டத்தட்ட 3200 miles 7000 kilometers இந்த ஒரு ரோடு ஸ்ட்ரெச்சு ஆக்சுவலாக மேலே டாப்லேருந்து கீழே வரைக்கும் ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க லைசன்ஸ்லாம் உள்ளே இருக்கு யூஸ்வலாக இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து செக் பண்ணுறது ஆ You want license number? Yes. This is the number. Número de licencia. Número. Bien. ¿Y su licencia con usted? Sí. International license, Indian license. Sí, permiso. ¿La suya la tiene? ¿Cuál es el nombre? Nombre. TN19 Su nombre Phone number Ese Address Ese es su nombre Ah ¿Y el suyo? ¿Cómo se pronuncia? Sani Vaya Sandeep Yadav Tagur Suresh Babu It's a big name No, porque como se escribe tanto Es la pronuncia Es la primera vez en Sudamérica que hacen la vuelta Ushuaia to Alaska Toda la 40 40 ¿Se sacaron fotos acá? So, ¿Fotografía? Here, ¿no? Acá. Ese es el, okay. El centro de la 40, de la ruta. Ese es el foto. Gracias. 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 ¿Una foto? ¿Sí? ஓகே ஓகே கைஸ் முடிஞ்சு செக்கிங் எதுவுமே கேட்கல நம்மளை செஸ் வந்து லைசன்ஸ்லாம் கேட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க கூட வந்து நம்ம கூட வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க வண்டியுடைய ரேட் என்னென்னு கேட்டாங்க அவ்வளோதான் பட் ஆனால் இம்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது எல்லாத்தையும் ஹேண்டியாக எடுத்து வைக்கணும் ஏன்னா எங்களுக்கு தெரியாது இது வரைக்கும் எங்களை வந்து எங்கேயும் பிடிச்சதே கிடையாது Gracias. Hola.
ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. பாருங்க இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொன்னார். கிட்டே போய் பார்ப்போம் என்ன அதுன்னு சொல்லிட்டு. பா வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, வேறு லெவலில் செமோஸ் லிப்ரேஸ் கியூலோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று இருக்குது. ஆ இங்கே நிறைய பைக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஹா ரூட் 40 இது வரைக்கும் பாருங்கள் போட்டிருக்கு பாருங்கள். இங்கே நிப்பாட்டி பயங்கரமாக ஃபோட்டோ சேர்த்துப்போம். இதுதான் கைஸ் ஃபேமஸான ரூட் 40. இங்கே நம்மளுடைய ஸ்டிக்கரை ஒட்டலன்னா நல்லா இருக்காது. நிற்கிதா தாரா? ஓகே பர்ஃபெக்ட். நிப்பாட்டி நிப்பாட்டி பொறுமையாக போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் பாருங்கள். எங்கேது நான் ஆரம்பிக்கும் போது பிரேக் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன். பட் அந்த ரூட் 40ன்ற இடத்துல ஒட்ட வேணாம். நம்ம பா எவ்வளோ பைக்கர்ஸ் வந்திருக்காங்க பாருங்கள், உலகத்துலேருந்து ஒரு ஒரு மூலையிலேருந்து வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து நம்ம செரி பிளாக்ஸ் எங்கே ஓட்டலாம், யாருடைய ஸ்டிக்கர் மேலேயும் ஓட்டக்கூடாது ஏன்னா அவங்க மெமரிஸ். பட் மேலே 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 தான் ஓட்டியிருக்காங்க ஃபுல்லாக. எங்கே ஓட்டலாம் செரி பிளாக்ஸ். ஏன்னா இவங்க ஸ்டிக்கரும் மறையாது இவங்க ஸ்டிக்கரும் மறையாது ஃபுல்லாக. செரி பிளாக்ஸ் ஒட்டியாச்சு. வெல்கம் டு ரூட் 40. ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு வாங்க. உடைய சென்டர் இது வந்து அந்த ரூட் 40 உடைய பார்த்தீங்கன்னா சென்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோஸ் மலால். இங்கேருந்து அப்படியே இந்த ஒரு வியூவை பாருங்கள். ஸோ அதனால் நம்மளை வந்து போலீஸ் பிடிச்சாங்க. ஸோ அவர் தான் சொன்னார் அங்கே முன்னாடி வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஸ்பாட் இருக்குது போய் எடுங்க மறக்காமனு. தேங்க்யூ. பாருங்கள் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிட்டிங் ஏரியா மாதிரி கொடுத்து ஆக்சுவலாக வந்து தண்ணி பயங்கரமாக போயின்னு இருக்கோம். இப்போ வந்து கம்மியாக போயிட்டுருக்கு தண்ணி. சூப்பராக இருக்குல்ல. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. இன்னும் ஊரை விட்டு வெளியே வரல. டைம்ஸ் ஆப். அதுக்கப்புறம் நோ மோர் பிரேக்ஸ். ரொம்ப சில்லான ஒரு போலீஸ் கைஸ் இவங்களாம். எந்த விதமான ஒரு ஜாலியாக நிப்பாட்டோடனே சிரிச்சுக்கிட்டே தான் பேசுவார். நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க வேறு லெவல். இதான் ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக வந்து நம்ம லைசன்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம், இன்டர்நேஷனல் லைசன்ஸை. இதுக்கு முன்னாடி எங்கேயுமே கேட்டதே கிடையாது. ஒரு இடத்துல கூட கவுண்டபட்சா கேட்டது கிடையாது, ஒரு இடத்துல கூட காமிச்சது கிடையாது. மேபி காமிச்சிருந்தால் மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஞாபகம் இருக்கிற வரைக்கும் எங்கேயும் கேட்டது கிடையாது நம்மளை உள்ளே. அதனால தான் வெளியே வைக்கல, உள்ளே வச்சிட்டேன். இப்போ எடுத்து உள்ளே வச்சிட்டேன், இப்போ எடுத்து வெளியே வச்சிட்டேன் நான். ஏன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் போக நிறைய இடத்துல கேட்பாங்கன்றதை விட்டு புரிஞ்சிருச்சு எனக்கு. வா எப்படி இருக்கு பாருங்க, ஏதோ இந்த ஈவில் டெட்டில் வர லொக்கேஷன் மாதிரியே இருக்குல்ல. ஈவில் டெட், ஆமாம் ஈவில் டெட்ன்ற ஈவில் டெட் கிடையாது, அது ஏதோ ஒரு படம் படம் பெரும் வந்துச்சு. அப்போ எவ்வளோ தண்ணி போய்ட்டுருக்கு கிரேஷ். காற்று தான் மின்பேஸ் தான் எப்படி ஆட்டுது பாருங்கள் தாரா பயங்கரமாக. கைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஊர்லலாம் நம்ம எப்படி சாமி கும்பிடுவோம் அந்த மாதிரி வந்து, மீன்ஸ் போகிற வழியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் எதுவும் ஆக்சிடெண்ட் ஆகக்கூடாது அந்த மாதிரிலாம் வந்து சாமி கும்பிடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. காற்று ரொம்ப மோசமாக இருக்குது கைஸ், இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. அப்பா ஆ எப்படி போய்ட்டுருக்கு பார்த்தீங்களா, இப்படி போய்ட்டுருக்கு தானே அப்படி. சரி மேன் ஃபுல்லாக ஓப்பன் லேண்டில் எப்படி இருக்குது பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக. செம்மையான ரோட்ஸ் கைஸ் அர்ஜென்டினாவை பொறுத்த வரைக்கும் வேற லெவலில் இருக்குது. அந்த ஒரு வியூ எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே வந்து கைண்ட் ஆஃப் கொஞ்சம் தான் ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக நம்மளால் காட்ட முடியாது. ஏன்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் ரைடை வந்து நம்மளால் ஃபுல்லாக காமிக்கணும்னு நினச்சேன்னா வளைக்கே ஆகாது. ஸ்பீட் அடிச்சு பார்க்கலாம் கைஸ், செம்ம பெருசாக இருக்குது ரோடு. ஒரே சைடு பின்னாடி ஊருக்குள்ள ஃபியூயல் ஸ்டேஷன் இருக்கு, போய் ஃபியூயல் மட்டும் போட்டு வந்துடுவோம். ஏன்னா சன்னியோட பைக்கில் ஃபியூயல் இல்லைன்னா அடுத்து 171 கிலோமீட்டர்ஸ் இதே ரோடு தான், ஸ்ட்ரெயிட் ரோடு தான் காமிக்குது. எங்கேயாச்சும் ஃபியூயல் ஸ்டேஷன் இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களா, ரொம்ப ஹெட்டேக் ஆயிரும் அது. ஓகே சன்னிக்கு வந்து பார்த்தேன். ஹலோ ஃபுல்
திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா டக்குன்னு வெயில் அடிச்சுன்னா இருந்தது, ஒரு 20 டிகிரி இருந்தது, சடனாக ட்ராப் ஆகி 12 டிகிரிக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிடுச்சு. செம்ம கோல்டு அப்போ அப்படியே ஒரு மாதிரி தொண்டெல்லாம் அடைக்குது எனக்குலாம் ஃபூ சடன் ட்ராப்னால. ஆனால் ஐயோ என்ன பியூட்டிஃபுல், என்ன பியூட்டிஃபுல் அப்பா. கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு நம்ம போய் ரீச் ஆக வேண்டியது. என்னன்னா சாப்பிடக்கூட இல்லை, சாப்பிடாததுனால அங்கே சாப்பிடலாம் நினச்சா பெட்ரோல் பங்கில் எதுவும் சாப்பிட்றதுக்கு இல்லை. ஸோ தனியாக எதுக்கு அது வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். முன்னாடி போற வரல எதுனா இருக்கணும், ஆனால் பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டது வரைக்கும் ஒன்றுமே காணும். இங்கே பரவாயில்ல, உள்ள ரஸ்க் பேக்கெட் இருக்கு, கொஞ்சம் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு எங்கன்னா நிப்பாட்டி அந்த ரஸ்க் பேக்கெட் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சுதான் போதும், கொஞ்சம் லைட்டாக நிரம்பிக்கும். அதுக்கும் செமையாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு, அதான் நீ பண்ணேன். சார் ரஸ்க்கு மட்டும் தான் இருக்கு இப்போ எங்கிட்ட, ஸோ ரஸ்க்கு சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்புறமா ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீ பண்ணணும். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கேன்னா வியூ. ப்ரைஸ் கிளைமேட் 4 டிகிரிஸ். டிஸ்டன்ஸ் உண்டு அது